பிக் பாஸ் சீசன் ஃபைவ் கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் நெருங்கிடுச்சு. டிக்கெட் டு ஃபினாலாவே அமீர் வின் பண்ணிட்டாரு. இந்த வாரம் அவருக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல டிக்கெட் டு ஃபினாலே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த வாரம் ஃபுல்லாக ஒரு சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கமல் சார் அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சில குறும்படங்கள் போட வாய்ப்பு இருக்கு. அதுவும் தாமரை வாண்டடாக கேட்டு வாங்கின குறும்படத்தை தான் இன்னைக்கு கமல் சார் போட்டு காமிக்க போறாரு. கடந்த வாரம் ஃபுல்லாகவே டிக்கெட் ஃபினால் டாஸ்க் போயிட்டு இருந்துச்சு. அதில் ராஜு, பிரியங்கா, சிபி, அமீர், சஞ்சீவ் இவங்கெல்லாம் டாஸ்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வீட்டில் இன்னும் அவங்க உண்மையான முகத்தை யார் வெளிக்காமிக்கல அப்படின்னு ஒரு டாபிக் வரும்போது ராஜு விஷயத்த சொல்லுவார். அந்த உருவ கட்டவுட் மேலே பலூன் எறியும் போது சொல்ல போனால் நான் தாமரைக்கும் கொடுக்கணும், பிரியங்காவும் கொடுக்கணும். பிரியங்கா வந்து பல இடங்களில் தாமரை மேலே கேர் ஆகிற மாதிரி நடிக்கிறாங்க, ஆனால் உண்மை என்னன்னா அது வந்து அப்படி கிடையாது, ரெண்டு பேருமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல எதுக்கு நீ என்னை பற்றி எடுக்கிறேன்னு தாமரை கேட்பாங்க. ஆமாம், நீ வந்து அவள்கிட்ட பாசமாக இருக்க மாதிரி நடிக்கிற, ஆனால் உனக்கு பிரியங்காவை பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்த நீ என்கிட்டே பதிவு பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி ராஜு தாமரை கிட்ட பதிவு பண்ணுவார். நான் எங்கே சொன்னேன், கமல் சார்ட்டு கேட்டு அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டு காமி பார்ப்போம், நான் எப்பயுமே அப்படி சொன்னதில்லை அப்படிங்கிற மாதிரி தாமரை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கருத்தை பதிவு பண்ணுவாங்க. அப்போ ராஜு என்ன சொல்லுவாருன்னா, இல்லை 100% சொல்கிறேன், நீ என்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்க, அரசியல் டாஸ்க் அப்போ உனக்கு நான் பிரியங்காவை பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு அந்த கிளிப்பிங்ஸ் இருந்தால் போட்டு காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராஜு ஒரு ரெக்வஸ்ட்டை முன் வச்சிருக்காரு. அரசியல் டாஸ்க் அப்போ தாமரையை பார்த்து பிரியங்கா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, தெரில தெரில சொல்கிறீங்க, நாடகம் நல்லா போடுறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல தாமரை கோவப்பட்டு பயமாக அழுதுருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜுவும் தாமரையும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல தான் எங்கேயோ ஒரு கான்வர்சேஷன் பிரியங்காவை பற்றி போயிருக்குது. அதுலேயும் குறிப்பாக உனக்கு பிரியங்காவை பிடிக்குமா பிடிக்காதான்னு ராஜு கேட்டிருக்காரு. எனக்கு இந்த வீட்டில் பிரியங்காவை பிடிக்காதுன்னு வேற தாமரை அழுத்தமாக சொல்லியிருக்காங்க போல இருக்கே. அதனால் இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சார் தாமரை அப்புறம் ராஜு இவங்க ரெண்டு பேருமே வாண்டடாக கேட்டிருக்கக்கூடிய அந்த குறும்படத்தை போட்டு காமிச்சு யார் மேலே தப்பு இருக்குது, உண்மையாகவே தாமரை பிரியங்காவை பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை அந்த டாஸ்க்குக்காக ராஜு வந்து மாற்றி போய் சொல்லிட்டாரா, இல்லை மறந்து சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வெளிக்கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. கடந்த வாரம் ஃபுல்லாகவே பிரியங்காவும் தாமரையும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க. அதுவும் முட்டை டாஸ்கில் தாமரை பிரியங்காவை தள்ளி விடுற அளவுக்கு எக்கச்சக்கமான விஷயங்களை கோபமாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதை பற்றிலாம் இந்த வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சார் கேட்பார் அப்படின்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இதை வந்து சாதாரணமாக விஷயமா கேட்டு போகலாம், தாமரையை பார்த்து நீங்கள் ஃபிசிக்கல் வயலன்ஸை ஈடுபட்டுறீங்கன்னு கோவப்படுற அளவுக்கு அங்கே எதுவுமே நடக்கலை. ஏன்னா நேற்று எபிசோடை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரெண்டு பேருமே ஒரே பெட்டில் ஒன்றா கட்டிப்பிடிச்சி சந்தோஷமாக சேர்ந்துட்டாங்க. அது தாமரை அப்புறம் பிரியங்கா ஃபேன்ஸுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அன்றைக்கி முட்டை டாஸ்க் பண்ணும்போது தாமரையை இப்படி பிகேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் கோவப்பட்டிருந்தாங்க. பட் இதை பற்றி கேட்குறாரா இல்லையோ, ராஜு சொன்ன விஷயம் உண்மையா இல்லை தாமரை சொன்ன விஷயம் உண்மையா அப்படிங்கிற மாதிரியும், பிரியங்காவை தாமரைக்கு பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி மக்கள்கிட்டையும் ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் கமல் சார் ஒரு குறும்படம் போட்டு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் பல பேர் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.